முன்னொரு காலத்தில் இரண்டு மலைகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இரண்டு மலைகளும் பார்த்திங்கன்னா ஒரு மலை வந்து தென் பக்கம் இருந்துச்சு, இன்னொரு மலை வடக்கு பக்கம் இருந்துச்சு. இந்த இரண்டு மலைகளோட உச்சியிலும் பார்த்திங்கன்னா இரண்டு புத்த மத கோவில்கள் இருந்துச்சு. தினமும் பார்த்திங்கன்னா காலையில் அந்த இரண்டு கோயில்களிலிருந்து ரெண்டு ஜென் துறவிகள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அந்த ஆற்றுலேருந்து. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசின்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க கோவில்களுக்கு போவாங்க. இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போச்சு. அவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. தினமுமே அவங்க காலையில் வருவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு மறுபடியும் அவங்களோட கோயில்களுக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த தென்மலையிலேருந்து வந்த அந்த துறை வந்து தண்ணி எடுக்க வந்தார். அவர் தண்ணி எடுக்க வரும்போது அந்த வடக்கு புறம் இருக்கிற அங்கேருந்து வர வேண்டிய அந்த துறவி வந்து வரலை அன்னைக்கு. இவரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஆனால் அவர் வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அவரோட கோயிலுக்கு போயிட்டார். மறுபடியும் அடுத்த நாளும் வந்து வெயிட் பண்ணார், ஆனால் அவர் வரவே இல்லை. இப்படியே ஒரு சில நாட்கள் அப்படியே போகுது. இவருக்கு பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. என்னடா நம்மளுடைய நண்பரை வந்து ரொம்ப நாளாக பார்க்கவே முடியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, உடம்பு ரொம்ப சரியில்லையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றை கடந்து அவரை போய் மீட் பண்ணி பார்த்துருவோம், என்ன தான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றை கடந்து அந்த மலையேறி அந்த மலையோட உச்சிக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்திங்கன்னா வடக்குப்புறம் அமைஞ்சிருந்த அந்த கோயில் இருந்த துறவி வந்து தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே இந்த தெற்கு புறந்து வந்தார்ல அந்த துறவிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நம்மளுடைய நண்பருக்கு எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் கூட பேசுகிறாரு. பேசிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு திரும்ப கேட்குறாரு, இப்போல்லாம் ஏங்க நீங்கள் வந்து தண்ணி எடுக்க வர்றதே இல்லை, முதல்லாம் தினமும் வந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் வர்றதே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த வடக்கு புறம் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற அந்த சென் துறவி சொல்கிறாரு, அது வந்து நண்பரே நான் வந்து எங்களோட கோயில் இருக்குல்ல அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன கிணறு வந்து உருவாக்கிட்டேன். இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி நிறையா வந்துருச்சு, இந்த தண்ணியை நாங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நான் வந்து அந்த ஆற்று பக்கம் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கிணறா என்ன கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன குழி மாதிரி தான் தோண்டிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு தோண்டும் போது எனக்குமே நம்பிக்கை இல்லை இது ஒரு கிணறாக உருவாக்குவேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய எஃபர்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் அது ஒரு பெரிய கிணறாக உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பெரிய ஊற்றுமே கிடச்சிருச்சு, அதனால் தண்ணி வந்து நிறையா உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. இப்போ எங்கள் கோயிலுக்கு தேவையான அனைத்து தண்ணியுமே அந்த ஒரு கிணத்துலேருந்து மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொன்னார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம யோசித்து வச்சுருப்போம், ஆனால் அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமே நம்ம வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தினமும் வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி போயிட்டு வீடு செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஓடுறதவே மறந்துடுவீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நகர பாருங்கள். அதாவது நீங்கள் இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா தயவு செஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வாங்க. இந்த நீங்கள் நினைக்கிற அந்த இடத்த வேறு ஒரு சிலருமே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. மற்றவர்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களாலையுமே அந்த இடத்துக்கு போக முடியும். அது மட்டும் மனசில் வச்சுங்க. இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது மொதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கோலை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளாரியே ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்குங்க. ஒரு கிளியரான ஒரு விஷனை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல் மட்டும் செட் பண்ணிக்கிட்டால் போதாது, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுத்து வச்சாகணும். ஆக்ஷன்னா ஒரே டைமில் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் கழித்து ஒரு பெரிய ஒரு அவுட்கம்மை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறம் மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன், அதாவது சின்ன சின்ன ஆக்ஷனுமே அந்த
அந்த கோலை நோக்கி நகர்த்துதான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிற அந்த கோலை நோக்கி உங்களை நகர்த்துதான் அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி பரிசோதிச்சுக்கிட்டே இருங்க. இதை வந்து நீங்கள் 20-80 அப்படிங்கிற ஒரு ரூல் படி பிரிக்கலாம். அதாவது நீங்கள் செய்கிற 20% வேலை வந்து கண்டிப்பாக 80% உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. அடுத்த ஸ்டெப், 4வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த உங்களுடைய கோலை நோக்கி ஓடும்போது பல இடையூறுகள் வரும். ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் அந்த கோலை நோக்கி போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மன சோர்வெல்லாம் வரும். ஆனால் எல்லாத்தையுமே தூரம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய கோலை நோக்கி ஃபோக்கஸ்டாக ஓட ஆரம்பிங்க. அடுத்த ஸ்டெப், 5வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை எப்பவுமே நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ அச்சீவ் பண்ண முடியலனா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த கோல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்குற தொலைவுக்கு வந்துடும். சின்ன பழமொழி மூலமாக சொல்லலாம். அதாவது ஒருத்தர் வந்து அவர் 1 வருஷத்தில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுவார். அதே மாதிரி 10 வருஷத்தில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. அதனால் நீ எப்போவுமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டடும் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஓவர் எஸ்டிமேட்டடும் பண்ணிக்காதீங்க. லாங் டேர்முக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓடுங்க. கிளியராக ஒரு உங்களுடைய ஃபோக்கஸை வந்து கிளியராக வச்சுங்க. உங்களோட கோல் என்னென்னு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கை வளர்த்துக்குங்க. கண்டிப்பாக கொஞ்ச நாளில் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியலனாலுமே நீங்கள் ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்கள்னா ஒரு சில மாதங்கள் கழித்து இல்லைனா ஒரு சில வருடங்கள் கழித்து கண்டிப்பாக நீங்கள் என்னவோ ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஆக முடியும். ஆனால் அதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்கள் இப்போ இருந்தே எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.